அதே மாதிரி இங்கே ஒரு கரை இருந்திருந்தா நம்ம தண்ணி ஏறினாலும் ரொம்ப பெரிய அளவுக்கு இருந்தது. அதான் இது 84 வந்த இதோடய இது ரொம்ப அதிகம். இது ரொம்ப அதிகம். இது வரைக்கும் இருந்தது சார், எல்லாமே கைத்தல் இருந்தது. இது வரைக்கும் இருந்தது. ஆனால் தண்ணி இருக்கிற வரைக்கும் எந்த ஒருத்தரும் வந்து யாருமே வந்து இப்போ அது வரைக்கும் தான் வரல, எங்கேயுமே வரல. இங்கே மட்டும் இல்லை, எங்கேயும் வரல. தண்ணியில் தண்ணி ஆள் இல்லை 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 மொத்தமா நீ பாதுகாப்புனா மொத்தமா இடிச்சிருந்தா பாதிப்பு அளவுக்கு ஒவ்வொரு பகுதியா எல்லா இடத்துலையுமே பிரச்சனையா இருக்கிறது. அந்த அந்த கழிவறையும் மூடி வச்சுட்டு மூடி வச்சிருக்கிறது தான் பெரிய பிரச்சனை. இப்போ டேமேஜ் பண்ணிக்கிறாங்க, அதாவது ஒரு ரெண்டு மூணு நாளாக இடிச்சு. சரி, அது வந்து கொஞ்சம் இன்னும் இப்போ வந்து ஒரு ஜிம் இப்போ அதை பேசுவோம். என்ன எல்லா இடங்கள்லையுமே நான் பார்த்த வரைக்கும் அந்த கழிவறை 2000 குடும்பங்களுக்கு ஒன்று இருக்கு. அது பெண்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இங்கே எல்லாமே சின்ன சின்ன இது மாதிரி கட்டி கட்டி தான் நான் குளிக்கிறேன். இந்த மாதிரி வர்றேன்னு சொல்லும்போது இதெல்லாம் எடுத்துருவாங்க. இந்த மாதிரி இதுகளுக்கு நம்மளால என்ன சொல்லு, சீட்டு மாதிரி வாங்கி போட்டுருவோம். போட்டுருவோம் அந்த மாதிரி சகர சீட்டு எத்தனை இருக்கு, அது எத்தனை பார்த்து எடுத்தா எல்லாமே இருக்கு சார், ரேஷன் கார்டு எல்லாம் இருக்கு சார். இது மழையில அப்படி அப்படியே கூப்புவா நல்லா பிரிஞ்சு வாசிங் எல்லாம் ஒண்ணு இல்ல கொஞ்சம் பரவாயில்ல. ஒரே நைட்ல ஏறிச்சு, செவ்வாய்க்கிழமை நைட்ல ஏறிச்சு, 36 மணி நேரமா 36 மணி அந்த நேரம் நைட்ல ஏறிச்சு எல்லாமே அப்படியே இதுவாயிடுச்சு. ஒரு துணி கூட எடுத்துக்கோங்க, துணி எல்லாம் நாசம் எடுத்து சொல்லுங்க. எல்லாருக்கும் இது மாதிரி ரொம்ப ஒழுகுற வீடு, ஒரு உங்க வீடு யார் வீடு இந்த மாதிரி இருக்கு. நம்மகிட்ட பார்ப்பாய் அதை போட்டு இந்த கை கட்டிக்காங்க, ஃப்ளக்ஸை கட்டிக்காங்களே.
நம்ம இதை விட அவள் கனமான நம்ம கட்டி வீரிக்கி விட்டுட்டுன்னு அவளாது அது எண்ணி இப்போ இப்படி ரெண்டு நேசமனே இது உள்ள உள்ள இந்த இந்த கதவு தர கொஞ்சம் இப்படி எட்டி பார்த்தாங்க அது உள்ள பள்ளமா இருக்குல்ல அது ஆ ஆமா சார் ஆமா ஒரே பொண்ணு அவ கை கல் வந்துச்சு அதுல இருந்து நான் தான் வீட்டு வேலை செஞ்சு இது பண்ணுறேன் நீங்க கீழே உட்காருங்க கீழே உட்காருங்க கஷ்டப்படாதீங்க கீழே உட்காருங்க போவோம் அந்த படகுங்க ஏத்தியை வலிச்சு விடுறது அது கொடுத்தா பாதிக்கப்பட்டவங்களா சில பேர் பேங்க் அதனால சரி அவங்கள பண்ணி அவங்க ஒன்றா அந்த கொடுக்கும்போது வாங்கினீங்கன்னா அது 5000 to 3000 கொடுத்துருந்தாங்க இந்த வங்கினா வங்கியில் போட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா வங்கியில் தான் சார் நிறைய பேர் அது இல்லை என்ன அதான் படம் எடுத்துகிட்டு போய் தொடங்கி தரேன்றாங்களே அது என்ன சொன்னாங்க ஒரே நல்ல படம் போயிட்டு படம் அதை உடனே வங்கியில் தொடங்கி தரேன்றாங்க அதான் சார் அவங்க அதை மொத்தமாக ஆனந்து மொத்தமாக யாராருக்கும் அது இல்லையோ அப்போ ஒரு நாள் அதை செஞ்சு பதிவு பண்ணி வங்கியிலே காசை போடுற மாதிரி வச்சா தான் பயன் தரும் சரியான இல்லைன்னா வர வந்து 3000 to 2000 கொடுப்போம் அதுக்கு மேலேன்னா இவ்வளோதான் அதுவும் கொடுக்க முடியாதுன்னு சத்தம் போடுவோம் அப்போ நம்ம வீணான பிரச்சனை இல்லை கேஸ் இணைப்பு அதிகமாக இல்லாத இடம் இது அதிகமாக கேஸ் இணைப்பு இல்லாதனால அதனால் அந்த வங்கிக்கான வாய்ப்பே இல்லாமல் வங்கிக்கான இதுவே இல்லை வங்கிக்கான வேலையே கிடையாதுங்க வேறாக என்ன செய்யணும்னு யோசிக்கோம் இந்த மாதிரி ஒரு 20 சார் 20 தகரம் சீட்டுக்கு தகுந்த தகரம் வச்சுருக்கோம் அவங்களுக்கு தான் நாங்கள் தான் செய்யணும் யாருக்காவது நாங்கள் அங்கே ஏதாவது கொடுங்க கூட அவங்க என்ன கேட்டுக்கிட்டு செய்யணும் எவ்வளவு தட்டி எவ்வளவு கட்டை ஆகும்னு பாருங்க எவ்வளவு ஆகும் அதாவது 100 ரூபா வந்து 250 ரூபா சார் எவ்வளோ ஒரு இது தம்பிகிட்ட நீ ஒரு அண்ணனுக்கு கணக்கு எடுத்துக்க ரொம்ப மோசமாக இருக்கிறதுல பிரித்து கட்டிக்கணும் சுவரும் நீங்கள் தான் வச்சுக்கணும் மண் என்ன எடுத்து காய வச்சு கொஞ்சம் பூசி பிரித்து மொத்தமாக அது கொண்டு வந்து இறக்கி வண்டி வராது இல்லை இந்த பக்கம் வரணேன் நீங்கள்லாம் ஒத்துழைச்சிங்கன்னா நாங்கள் தம்பியில் வச்சு சார் இது ஒரு நம்ம நீங்கள் ஒருத்தர் முக்கியமான ஒருத்தர் பார்க்கணும் ஆ வாங்க போகிறோம் எல்லாமே இருக்காரு கச்சின் பார்க்கல கச்சின் பார்க்க சார் பொதுவாக பொருளாக வர செஞ்சு அண்ணன் மூலியமா
எல்லாமே பாய் தலகாலேருந்து எல்லாமே அவர் தான் கொடுத்தாரு. சாரிட்டி எல்லாம் மூலியமா நிறைய பேர் வாங்கிட்டு இங்க வந்து வருவாங்க. நல்லா ஹெல்ப் பண்ணி கட்சி தான் பாக்கல, நீங்க பாக்குறீங்க. இல்ல இல்ல பாக்கல, கட்சி தான் பாக்கல, கட்சி பாக்கல. இவங்க தான் இவங்க தான் நல்லா பண்ணுவாங்க. சாப்பாடு போற விஷயத்துல இருந்து எங்க தேஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு தகர சீட்லயாவது தங்க காசு பொழிய போது மழையா பெய்யுதுன்னு கனவுலே படுத்த முடியாதுல்ல. வரும்போது போகட்டும், வாழ்ற வரைக்கும் இந்த இந்த இப்போ கவர்மெண்ட் ஸ்கீம் போட்டிருக்காங்களே இந்த ஓரம் வரைக்கும் இது வரைக்கும் செவர் போட போகிறாங்க, அது நல்லது போடட்டும். ஆனால் இந்த ரொம்ப இந்த 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 பாருங்க இந்த மாதிரி சீட்டு கதெல்லாம் பாத்ரூம் தாங்க நம்ம வாங்கி தென்னு தான் நம்ம குப்பை கட்டு வேண்டிய குப்பை இருக்காது சுத்தம் பண்ணுறதுக்கெல்லாம் வந்துருது கொசு மருந்து அடிக்கிறது அதெல்லாம் அது மட்டும் அதெல்லாம் தான் வாங்கியிருக்கேன் நாளிலேருந்து அந்த வேலை தான் செஞ்சுட்டு அப்புறம்